நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 19,77,779 ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 55,000 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ள போதிலும் ஒரே நாளில் 57,000-க்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,02,742 ஆக அதிகரித்துள்ளது. 19,77,779 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 51,797 பேர் உயிரிழந்துள்ளனர். 673,166 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 155,579 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 428,514 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 20,265 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,315 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 62,595 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,800 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,852 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 138,301 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,214 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 84,777 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 209,100 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,732 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 15,946 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 30,025 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 169 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 80,659 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 148,562 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,062 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 5,890 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,43,945 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று 5,667 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 283,937 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 120 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 5,886 அதிகரித்துள்ளது. 54,122 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சர்வதேச அளவில் 2,20,49,426 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 777,439 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,47,91,859 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 56,12,027 பேர் பாதிக்கப்பட்டு 173,716 பேர் உயிரிழந்துள்ளனர். 29,73,587 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 33,63,235 பேர் பாதிக்கப்பட்டு 108,654 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,78,494 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,27,745 பேர் பாதிக்கப்பட்டு 15,740 பேர் உயிரிழந்துள்ளனர். 736,101 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 589,886 பேர் பாதிக்கப்பட்டு 11,982 பேர் உயிரிழந்துள்ளனர். 477,671 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.